गुरुभ्यो नमः। हरिः ॐ। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மடமும் நம்மடமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம விஷ்ணு சாஸ்திர நாமத்துல ஒரு ஸ்லோகத்தை அர்த்தத்தோட பார்த்துட்டு ஒரு ஆன்மீக தகவலையும் பகவத்கீதையில ஒரு ஆன்மீக தகவலையும் பார்க்கலாம். ஆதார நிலையோதாதா புஷ்பஹா சப்ரஜாகரஹா ஊர்வக சப்தாச்சார பிராணட பிரணவ பிரணஹா. இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம். ஆதார நிலையோடாட்டா புஷ்பஹாச பிரஜாகரஹா, அதாவது இதுவரைக்கும் உருவாக்கப்பட்ட எல்லா விஷயங்களுக்குமே, இந்த பிரபஞ்சத்துக்கும் சரி, இந்த உலகம், இதுக்கு மேலே இருக்கிற விண்ணுலகம், இது கீழே இருக்கிற பாடல் உலகம், இந்த மாதிரி இருக்கிற உலகங்கள் எல்லாத்தையும் சேர்த்து, பிரபஞ்சங்கள் எல்லாத்தையுமே சேர்த்து, எதெல்லாம் உருவாக்கப்படுறதோ எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஆதாரமாக இருக்காரு நம்மளோட விஷ்ணு. அதாவது இதெல்லாம் உருவாக்கினது யார் அப்படின்னு ஒரு கேள்வி வந்ததுன்னா, அந்த கேள்விக்கு பதில் அளிக்கிறதுக்கு நான் தான் உருவாக்கினேன் அப்படின்னு அவரே வருவாராம் விஷ்ணு. அதனால இந்த உலகத்துல இந்த மாதிரி படைக்கப்பட்ட விஷயங்கள், உருவாக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து ஆதாரமாக இருப்பவர் விஷ்ணு தான். ஆதார நிலையோடாட்டா புஷ்பஹாச பிரஜாகரஹா, அதாவது ஒரு தாமரை போல அழகான முகத்தை கொண்டு, அதுவும் தாமரை போல இரண்டு கைகள் கொண்டு அந்த கிருஷ்ணாவதாரமாக வந்தார் நம்மளோட விஷ்ணு. அது மட்டுமல்லாமல் தாமரையே அவருக்கு பிடித்த பூ அப்படின்னு ஒட்டுக்கொண்டு தாமரை மேலேயே இருக்கிறான் நம்மளோட விஷ்ணு. அதனால தாமரை புஷ்பம், அந்த தாமரை அப்படிங்கிற புஷ்பம், தாமரை அப்படிங்கிற பூவுக்கு ரொம்ப பிரியமானவரான் நம்மளோட விஷ்ணு. புஷ்பஹாச பிரஜாகரஹா ஊர்வக சப்ததாச்சார பிராட பிரணவ பணஹா, அதாவது எல்லா பிராணங்களுக்கும் எல்லா உயிர்களுக்கும் வந்து உயிர் அப்படின்னு சொன்னாலே, உயிர் உள்ள விஷயங்களுக்குள்ள இருக்கிற ஒரு ஆத்மாவை தான் வந்து உயிர் அப்படின்னு சொல்லுவோம் பொதுவாகவே. அதனால ஆத்மாக்கள் எல்லாத்துக்குமே வந்து தலைவனாக, ஆத்மாக்கள் எல்லாத்தையுமே உருவாக்கின பரமாத்மாவா இருக்காராம் நம்மளோட விஷ்ணு. அதனால பரமாத்மாவாக இருந்து நம்மளுக்குள்ள ஆத்மாக்களை செலுத்தி இந்த உடம்பை வந்து உபயோகப்படுறாமே பண்ணவர் விஷ்ணு. அதனால அப்படிப்பட்ட விஷ்ணுவுக்கு நமஸ்காரம் அப்படின்னு ஸ்லோகத்தை முடிக்கிறார். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுதான். இப்ப நம்ம வந்து பகவத்கீதையின் ஒரு ஆன்மீக தகவலை பார்க்கலாம். இது வந்து ஒரு ஸ்லோகம் மூலமா பார்க்கலாம். இது வந்து இரண்டாவது அத்தியாயம் 20வது ஸ்லோகம். அதாவது அந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் தான் இப்ப சொல்ல போற தகவலும் கூட. நஜாயதே ம்ரியதே வாகதாசினாயம் பூத்வா பவிதாவான பூயஹ அஜோ நித்யசாஸ்வதோயம் புராணோ நஹன்யதே ஹன்யமானே ஷரீரே. இதுல இருந்து நம்மளோட கீதாச்சாரியன் கீதையை சொன்ன கண்ணன் வந்து நம்மளோட அர்ஜுனனுக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த மாதிரி உடம்புக்குள்ள உடல் அப்படின்னு சொன்னாலே வந்து அது பிறன்றிருக்கு. எதெல்லாம் பிறண்டிருக்கோ அதெல்லாம் இறக்கதான் போறது, எதெல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கோ அதெல்லாம் அழியதான் போறது. அதனால அதே போல நம்ம உடலும் அழியும். ஆனா அந்த உடலுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு அர்ஜுனா, அது வந்து அழியவே அழியாது. அதுக்கு பேரு தான் ஆத்மா. இந்த உடல் அழிந்தாலும் சரி, அந்த உடல் அழிந்து திருப்பியும் உருவாக்கப்பட்டு, திருப்பியும் அழிந்து திருப்பியும் உருவாக்கப்பட்டு, இந்த மாதிரி அது திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆனாலும் அந்த உடலுக்குள்ள இருக்கிற ஆத்மா மட்டும் எப்பயுமே அழியாடாம். அது வந்து ஒரு உடல்லேருந்து இன்னொரு உடலுக்கு தாவி தாவி போகுமே தவிர எப்பயுமே அது அழியாது. அதனால இப்படிப்பட்ட இந்த ஆத்மாவை நெருப்பினாலும் சரி, தண்ணீரினாலும் சரி, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயங்களாலையும், பஞ்சபூதங்களாலும் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாரு நம்மளோட கிருஷ்ணர். இன்னொரு விஷயமும் என்ன ஆட் பண்ணி சொல்றாருன்னா, அப்படிப்பட்ட அழிக்க முடியாத இந்த ஆத்மா வந்து எப்ப மோட்சம், எப்ப முக்தி அடைகிறதோ அப்ப என்னிடம் வந்து சேரும். இந்த மாதிரி என்கிட்ட வந்து சேர்ற ஆத்மாக்கள் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா, ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி நான் பார்த்துப்பேன் அப்படின்னு கண்ணன் சொல்றார் அர்ஜுனனை பார்த்து. அதனால நிச்சயமாக எல்லாருமே வந்து இந்த மாதிரி நம்ம வாழற வாழ்க்கை தான் வந்து சந்தோஷமாக வாழலை. ஆனா வைகுண்டம் போயாவோட விஷ்ணு கூட, கிருஷ்ணர் கூட, நம்மளோட பெருமாள் கூடையோட சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு முக்தி பெறத்துக்காக நிறைய நல்ல விஷயங்கள் வந்து செய்தால் மட்டுமே தான் நம்மளோட ஆத்மா நறுக்கட்டி அடையும். இல்லைன்னா திருப்பியும் இதே உலகத்துக்குள்ள விழுந்து, திருப்பியும் இன்னொரு உடலுக்குள்ள போயிட்டு, திருப்பியும் அதை பிறண்டு இரண்டு, இந்த மாதிரி திருப்பி திருப்பி நடந்துட்டே இருக்கும். இந்த மாதிரி ரிப்பீட் ஆகாம இருக்கணும்னா நிச்சயமாக நம்ம வந்து அந்த பெருமாளை வணங்கி, அவரை வந்து வர்ஷிப் பண்ணி, அவரை தொழுது, நம்மளுடைய நம்ம மனசுல இருக்கிற பாரங்கள் எல்லாம், நம்ம செய்த பாவங்கள் எல்லாத்தையுமே வந்து அழைத்துக்கணும்.
அப்பதான் நம்ம வந்து வைகுண்டம் போய் சேஃபா சென்று அடையறதுக்கு ஒரு வழி கிடைக்கும் நம்மளுக்கு. இன்றைய ஆன்மீக தகவல் இதுதான். நாளைய தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.